வெல்கம் டு ஸ்டெல் பொருள் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்டெல் பொருள் சேனலில் வீட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ நாங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி மெத்தட் அண்ட் சிம்பிள் வேலை தான் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு போட்டிருக்கோம். ஸோ அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டெல் பொருள் சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆலுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் வந்த ராகி பிஸ்கெட் வீடியோவில் ராகி பிஸ்கெட் மாதிரி கோதுமையில் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அப்புறம் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணி செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ரெண்டு 25 நிமிஷம் பிஸ்கெட் வச்சுருந்தேன் தீஞ்சு போயிடுச்சு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அதுக்கான டிப்ஸும் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம நாட்டு சக்கரை தான் ப்ரௌன் சுகர் வந்து ஒரு கப் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி கட்டிகள்லாம் இருக்கும், அதனால் நம்ம மிக்சியில் பொடி பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். அப்புறம் கட்டி இல்லாமல் நம்ம கையாலேயே கலந்து விடலாம். அதுக்கப்புறமா 1/4 கப்பு நெய்யை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி கையாலே நம்ம கலந்து விட்டுக்கலாம். 5-10 மினிட்ஸ் இதே மாதிரி நம்ம கலந்து விட்டோன்னா நமக்கு நல்லா நுரைச்சி வருது பாருங்கள், இதே மாதிரி வரும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக எசன்ஸ் எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதனால் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கலாம். 1 கப் வெல்லத்துக்கு நம்ம 2 கப் வந்து கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நாம் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இதில் கலந்துக்கலாம். இதே மாதிரி நாம் சாஃப்டாக பிசைஞ்சுக்கணும், அழுத்தி பிசைய வேண்டாம். இப்போ பாருங்கள் கோதுமை மாவு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பிஸ்கெட்டுக்கான மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிடலாம். 5 மினிட்ஸ் ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாயை ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கடாயை வைக்கிறோம், அதுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டை வச்சுக்கலாம். இப்போ நம்ம ப்ரீஹீட் பண்ணலாம். இப்போ நம்ம பிளேட்டில் நெய் தடவி வச்சுக்கலாம். ரவுண்ட் ஷேப் அழகாக வரத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்டு கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த டிப்ஸு சொல்கிறேன். இதே மாதிரி நாம் மூடியில் செய்யும்போது ஃபஸ்ட்டு நம்ம மூடியில் நெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து சாஃப்டாக அழுத்தி விடலாம். நம்ம அழுத்தி திணிக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது, சாஃப்டாக அமுத்தி விடணும். இதே மாதிரி கார்னர்லாம் நல்லா அமுத்தி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இந்த பிளேட்டில் டேப் பண்ணிடலாம். நமக்கு அழகான பிஸ்கெட் ரெடி. இதே மாதிரியே நம்ம எல்லா பிஸ்கெட்டையும் தயார் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா பிஸ்கெட்ஸும் ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் வந்து ஆப்ஷன் தான், வேணும்னா நம்ம மேலே இதுமாரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு, ப்ரீஹீட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டாண்டு மேலே இந்த பிளேட்டை வச்சிடலாம். 15-20 மினிட்ஸில் நமக்கு பிஸ்கெட் பேக் ஆகிருக்கும். பிஸ்கெட்லேருந்து நல்ல வாசனை வரும். வாசனை வந்ததுலேருந்து 4 அல்லது 5 நிமிஷத்தில் பிஸ்கெட் பேக் ஆகிடும். பேக் ஆன உடனே நம்ம வெளியில் எடுத்துட்டு வேறு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும். நம்ம அதிலேயே வச்சுருந்தோம் அப்படின்னு சொன்னாலுமே கருகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அடுத்தது ஃபஸ்ட்டு தடவை வைக்கும்போது நம்ம 15-20 மினிட்ஸில் பேக் ஆகிற அந்த பிஸ்கெட்ஸை செகண்ட் டைம் வைக்கும்போது இன்னும் சீக்கிரமாகவே பேக் ஆகிடும். தேங்காய் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து நம்ம தேங்காவை இதே மாதிரி பிஸ்கெட் உள்ளே கலந்து மாவோட கலந்தும் நம்ம பிஸ்கெட் செஞ்சு சாப்பிட்லாம். டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். வெல்லமும் தேங்காயும் சேரும்போது சில இந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும், அதனால் இதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். நமக்கு இந்த மூடி இல்லைனாலும் பரவாயில்லை, நம்ம கையிலையே ரவுண்ட் ஷேப்பாக செஞ்சுட்டு நம்ம பிஸ்கெட்டை வேக வைக்கலாம். அப்புறம் இண்டக்ஷனில் வந்து லோ வேல்யூ அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு இதுக்கும் டிஃபர் ஆகும். இப்போ என்னோடது பார்த்திங்கன்னா 60 செல்சியஸ் தான் வந்து லோ வேல்யூ. சில இதில் வந்து 120ங்கிறது தான் லோவாக இருக்கும். அதே மாதிரி இருக்கிற இண்டக்ஷன் அடுப்பை யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து பேக்கிங் டைம் வந்து இன்னும் கம்மியாகும். நான் இந்த பிஸ்கெட் செய்கிறதுக்கு 100 டிகிரி செல்சியஸ் வச்சுருக்கேன். 15-20 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு பிஸ்கெட் ரெடி ஆகிடும். 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு பாருங்கள், ப்ரௌன் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா ப்ரீஹீட் டைம் வந்து நமக்கு அதிகமாக இருந்தாலும் நமக்கு வந்து பிஸ்கெட்ஸ் வந்து சீக்கிரமாகவே குக் ஆகிடும். நல்லா சூடாக இருக்குது. இப்போ பார்க்குறதுக்கு தொலைதொலைன்னு இருக்கிற மாதிரி தான் இருக்கும்,
ஆனா ஆறிடுச்சுனா நல்லா கெட்டி ஆகி நல்ல ஸ்வீட்டான பிஸ்கெட்டாக இருக்கும். இண்டக்ஷன் அடுப்புக்கும் நம்ம நார்மல் கேஸ் அடுப்புக்குமே வந்து குக்கிங் டைம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ ஓவன் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட்ஸில் வச்சு எடுப்போம், அது கொஞ்சம் அதிகமாகச்சுன்னா தீஞ்சு போயிடும். அதேமாரி தான் இதோட ஃப்ளேம் வந்து அதிகமாகச்சு அப்படின்னு சொன்னோன்னா நமக்கு தீஞ்சு போயிடும். நம்மளோட வீட் பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாகவும் டேஸ்டியாகவும் சிம்பிளாகவும் அழகாகவும் சூப்பராக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ. அண்டில் தன், பை ஃப்ரம் யுவர் செல்ஃபுல் சேனல்.